ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் தருண் டக்கீஸ் பேசுறது எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லாயிருக்கேன் எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம எந்த ஒரு ஹிஸ்டாரிக் டெம்பிள்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்பேஸ் டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா கருந்துலைகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் பிளாக் ஹோல் இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இருந்தாலும் நான் என்னோடய நான் கேதர் பண்ண இன்ஃபர்மேஷன் பற்றி நான் கொஞ்சம் இந்த காணொலியில் சொல்லணும்னு விரும்புகிறேன் வாங்க வாட் இஸ் பிளாக் ஹோல் அப்படின்னு பார்த்துக்கலாம் நம்ம சின்ன வயசுலலாம் நம்ம மாடியில் இருக்கும்போது நிறையா நட்சத்திரங்களை பார்த்து நம்ம ரொம்ப ஆச்சரியப்பட்டு போகணும் எவ்வளோ அழகாக இருக்குது நம்ம கிட்டக்கு போய் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு திங்கிங்கில் இருக்கும் ரொம்பவே அழகான நிறையா நட்சத்திரம் நம்ம என்னெல்லாம் முயற்சி பண்ணுவோம் என்ன முடியாது நமக்கு தெரியும் ஆனால் இந்த நட்சத்திரமே நம்ம பூமியோட ஸ்பேஸுக்கு போய் பார்க்கும்போது எப்படி ஒரு அமைப்பில் இருக்கும் அப்படின்னா ஒரு பெரிய தீப்பந்தம் ஒரு அமைப்பில் தான் அந்த அமைப்பு தான் இருக்குது இந்த தீப்பந்தம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த நட்சத்திரம் வந்து நம்ம பூமியிலருந்து நம்ம வீட்டிலேருந்து நம்ம பார்க்கும்போது ரொம்ப குட்டி ஒரு புள்ளி மாதிரி தெரியுது ஒரு ஒரு ஜொலிக்கும் புள்ளி மாதிரி ஒரு லைட்டு அந்த மாதிரி தெரியுது ஆனால் அதுவே நம்ம கிட்டக்கு போகும்போது நம்ம பூமியை விட பெரிய பெரிய ஒரு தீப்பந்தம் போல் வந்து இந்த நட்சத்திரம் வந்து அமைப்பில் இருக்குது இந்த நட்சத்திரம் அந்த ஒரு ஒளி மாதிரி தெரியுது பார்த்திங்களா அது என்ன அப்படின்னா நட்சத்திரம் வந்து ஒரு லைட்டை வந்து எமிட் பண்ணுது அதனால தான் வந்துட்டு இந்த ஒளி நம்மளுக்கு இந்த பூமியிலேருந்து ஒரு ஜொலிக்கிற மாதிரி ஒளி ஒளி தெரியுது இந்த இந்த நட்சத்திரம் பார்த்திங்கன்னா தீப தீப்பந்தம் போல் இருக்குது எது எப்படி அப்படின்னா ஒரு ஃபியூஷன் என்னும் ரியாக்ஷன் வந்து இந்த நட்சத்திரம் வந்து நடக்குது நீங்கள் பார்த்திங்கன்னா அந்த சூரியனே வந்து ஒரு நட்சத்திரம் தான் சொல்கிறாங்க ஸோ இந்த நட்சத்திரம் பார்த்திங்கன்னா உயிர் இருக்கும் வரையும் வந்துட்டு லைட்டை எமிட் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால தான் அது வந்து ஒரு ஒளி மாதிரி ஒரு ஒரு ஜொலிக்குது எதுக்காக இருந்தாலும் ஒரு ஆரம்பம் இருந்தாலும் ஒரு கண்டிப்பாக ஒரு இறுதிங்கிறது கண்டிப்பாக இருக்குது அதே மாதிரி இந்த நட்சத்திரக்கும் ஒரு லைஃப் ஸ்பேன் முடியும் போது ஒரு லைஃப் ஸ்பேன் முடிகிற ஒரு இது இருக்குது அந்த நட்சத்திரோட லைஃப் ஸ்பேன் அழிவு காலம் முடி வரும்போது வந்துட்டு அந்த நட்சத்திரம் வந்து என்னாகுது அப்படின்னா ஒரு சூப்பர் நோவாக வெடிக்குது வெடித்து என்ன ஆகுதுன்னா ஒரு எக்ஸ்ப்ளோஷன் கொடுக்குது அந்த எக்ஸ்ப்ளோஷனில் வர பார்ட்டிகல்ஸ்லாம் என்ன ஆகணும் அப்படியே அந் அந் திருப்பி அந்த கிராவிடேஷன் புல்னால திரும்ப அந்த எல்லா பார்ட்டிகல்ஸுலுமே ஜாயின் ஆகுது ஜாயின் ஆகும் எப்படி சுருங்கி ஒரு வட்ட வடிவமான ஒரு கருந்துளையாக உருவாகுது இது பாருங்கள் இயற்கையின் அமைப்புகளை பாருங்கள் எல்லாத்துக்குமே ஒரு ஒரு ஆரம்பம் இருந்த ஒரு கண்டிப்பாக ஒரு எண்டிங் இருக்க தான் செய்யுது அதே மாதிரி இந்த நட்சத்திரத்துக்கும் அதனால தான் இந்த பிளாக் ஹோல் அப்படின்னு ஒரு ஒரு வட்ட வடிவமான ஒரு அமைப்பு வந்து உருவாகுது இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லலாம் அப்படின்னா ஒரு பெரிய பாறையை எடுத்துக்கோங்க அதை வந்துட்டு ரொம்ப வசமாக செதுக்கிட்டே இருக்கீங்க அப்போ என்ன ஆகும் அந்த பெரிய பாறைங்கிறது அப்படியே சுருங்கிட்டே வருமா அதே மாதிரி தான் இந்த கருந்துளையிலும் அதை வெடித்து அப்படியே சுருங்கிகிட்டே வந்து ஒரு கருந்துளையை உருவா உருமாற்றம் அடையுது இந்த பிளாக் ஹோல்குள்ளே என்ன இருக்குது எப்படி லைட்டு லைட் இருக்கா அப்படிலாம் பா பார்க்கும்போது இன்னும் வந்து அது எக்ஸாக்டாக தெரியல பிளாக் ஹோல்குள்ளே என்ன இருக்குதுன்னு தெரில ஒரு அசெம்ஷன் இருக்குது பிளாக் ஹோலில் ஒரு டைம் ட்ராவல் பண்ணால் எப்படின்னு ஒரு அசெம்ஷன் பண்ணுறாங்க சயின்டிஸ்டெலாம் எப்படி அப்புடின்னா இப்போது இந்த ஒருத்தவங்க உள்ளே போகிறாங்கன்னு வைங்க பிளாக் ஹோலுக்குள்ளே போயிட்டாங்க போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு அந்த பிளாக் ஹோல்குள்ளே போயிட்டாங்கன்னா இந்த அசெப்ஷன் டைம் ட்ராவல் அசெம்சனில் பிளாக் ஹோல்குள்ளே போயிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து டைம் ட்ராவல் பண்ணுறாங்க ஒரு ரெண்டு செகண்ட் உள்ளே இருக்காங்கன்னு வைங்க இப்போது நான் நம்ம பூமி வெளியில் இருக்கிற டைம்னால் அந்த அந்த மனுஷன் வந்து அந்த கருந்து போகும்போது அவனுக்கு வந்து ரொம்பவே டைம் வந்து குறைவாக போன மாதிரி தான் இருக்கும் ஆனால் வெளியில் பூமி அந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்திங்கன்னா டைம் வந்து ரொம்பவே பல வருடங்களில் கடந்து போயிடும் ஆனால் அவன் வந்துட்டு அந்த ரெண்டு செகண்ட் முடிஞ்சு மூணா செகண்ட் வெளியே வரான் அப்படின்னா வெளியே வந்து திரும்பவும் எடுத்துக்கு வந்து பார்க்குறான் அப்படின்னா அவன் வந்து அதே மாதிரி தான் இருப்பான் பட் அந்த இடத்துல இருக்கிற டைம்லாம் விரைவே ஓடி எல்லோரும் வயசாக இருப்பாங்க அந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் அடைஞ்சிருக்கும் இது வந்து ஒரு டைம் ட்ராவல் கணிப்பு தான் ஒரு கணிப்பு சயின்டிஸ்டெலாம் ஒரு கணிப்பு பண்ணுறாங்க இந்த மாதிரி ஒரு அசம்சன் அதாவது என்னென்னா இந்த பிளாக் ஹோல்குள்ள டைம் டைம் வந்து ரொம்பவே ஸ்லோவாக இருக்கும் பட் வெளியில் இருக்கிற எல்லாம் வந்துட்டு ஃபார்வர்டில் போகும் ரொம்பவே பல நூற்றாண்டுகள் அந்த மாதிரி வந்து கடந்து போகும்னு சொல்கிறாங்க ஆனால் உண்மை என்ன அப்படின்னா இதுவரையும் உண்மையான ஃபேக்ட் என்ன சொல்கிறாங்கன்னா பிளாக் ஹோலில் பிளாக் ஹோல் அப்படிங்கிற இதுக்குள்ளே கருந்துளைக்குள்ளே போனாங்க அப்படின்னா ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஒன்று அந்த மனிதனுக்கு அந்த ஸ்லோவான ஒரு டெத் ஏற்படும் அதாவது அந்த பிளாக் ஹோல் வந்து ரொம்பவே கிராவிடேஷனல் அதிகமாக இருக்கிறனால அந்த கிராவிடேஷனால் அந்த மனுஷனோட எல்லா ஸ்கின்னு எல்லாமே அப்படியே பிஞ்சு அப்படி அப்படியே வெடிச்சிருவான் இல்லை அப்படின்னா உள்ளே போனாலே இறந்துருவோம் அப்படியே சொல்கிறாங்க இந்த இதை உண்மையான ஃபேக்ட் அப்படி சொல்கிறாங்க இந்த அசெம்சன் வந்து டைம் டிராவல் ஆனால் இந்த விலைக்குள்ளே கூட அழிவு இருக்குது எப்படி அப்படின்னா மிகப்பெரிய சயின்டிஸ்ட் ஆன ஸ்டீவன் ஹாக்கிங்ஸ் அவர்கள் இந்த 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 விஞ்ஞானியோட தியரி படி பார்த்திங்கன்னா இந்த பிளாக் ஹோலில் வந்துட்டு ஆக்டிவாக இருக்கும்போது நிறைய ரேடியேஷன் வந்து எமிட் பண்ணுது அதனால் அந்த ரேடியேஷன் எமிட் பண்ணுறதுனால இந்த பிளாக் ஹோலுக்கு வந்து நிறைய பாதிப்பு அதுக்கும் ஆகுது ஸோ அந்த பிளாக் ஹோலுக்கும் ஒரு லைஃப் ஸ்பேன் முடியும் போது இதுவும் வந்துட்டு திருப்பி வந்து ஆக்டிவ் ஸ்டேஜ்லேருந்து டீஆக்டிவ் ஆகிறதுக்கு அந்த தியரி படி சொல்கிறாங்க ஸோ இதுக்கும் வந்துட்டு அந்த அழிவுகலம்ங்கிறது இருக்குது ஸோ பிளாக் ஹோல்னால் ஒன்றும் இல்லை ஒரு ஸ்பேஸில் அதிகமான புவி இருப்பு சக்தி உடையது இதுவும் இது வழியாக செல்ற எல் செல்லும் எல்லா பார்ட்டிகல்ஸ் அப்புறம் வந்துட்டு ஈவன் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் லைட்டையும் வந்துட்டு எஸ்கேப்பாக விடுறதில்ல அல்லாதையும் வந்துட்டு இழுத்துக்குது அவ்வளோதான் அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ரல் டென் டூ தௌசண்ட் நைன்டீனில் இந்த பிளாக் ஹோலோட ஃபர்ஸ்ட் எவர் டேரக்ட் இமேஜை வந்துட்டு பப்ளிஷ் பண்ணிணாங்க யாருன்னா ஹரிசான் டெலஸ்கோப்பில் தான் இந்த டெலஸ்கோப் மூலமாக தான் இந்த ஃபோட்டோவை எடுத்தாங்க மெஸ்ஸியர் எயிட்டி செவன்ஸ் கேலக்டிக் சென்டர் இந்த அமைப்பில் தான் இந்த அமைப்பு மூலமாக தான் இந்த வந்து பிளாக் ஹோலோட ஃபர்ஸ்ட் எவர் இமேஜை வந்துட்டு ரிலீஸ் பண்ணாங்க இந்த இமேஜில் இருக்கிற டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா அதாவது பிளாக் ஹோலோட டிஸ்டன்ஸ் இடத்துலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ் மில்லியன் இயர்ஸ் டிஸ்டன்ஸில் வந்து இந்த பிளாக் ஹோல் அமைஞ்சிருக்கு ஒரு லைட் லைட்டியர்னால் அதாவது ஒரு ஒரு லைட்டை வந்து ஒரு செவத்தில் அடிக்கிறீங்கன்னா அது போயிட்டு எமிட் ஆகுதா அது மாதிரி ஒரு லைட்டை வந்துட்டு ஒரு ஒரு வருஷத்துக்கு நேர்கோட்டிலே அப்படியே நீங்கள் வந்துட்டு அமைச்சிங்கன்னா இந்த லைட் ட்ராவல் ஆகும்ல அப்போது அந்த ஒரு வருஷத்துக்கு அந்த லைட் வந்து நேர்கோட்டிலேயே ட்ராவல் ஆகிறது தான் ஒன் இயர் அப்படி சொல்லி கால்குலேட் பண்ணுறாங்க ஸோ இந்த நெத்திலேருந்து இந்த கண்டுபிடிச்ச பிளாக் ஹோல் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ் மில்லியன் இயர்ஸ் லைட் இயர்ஸ் சொல்கிறாங்க அப்போது ஒன் மில்லியன் பார்த்து நினச்சி பாருங்கள் டென் லேக் இப்போ ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபைவ் மில்லியன் லைட் இயர்ஸ் இந்த ஃபஸ்ட் எவர் இமேஜை எடுக்கிறதுக்கு இவங்க இந்த சயின்டிஸ்டெல்லாம் அவங்களோட உழைப்பை பயன்படுத்தியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாவது தான் இந்த இமேஜை வந்து கேப்சர் பண்ண முடியுது ரெண்டு வருஷமாக அவங்க வந்து உழைச்சிருக்காங்க ரொம்பவே பெரிய விஷயம் பார்த்தீங்களா இவ்வளோ இயற்கையோட அமைப்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அற்புதமாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ உங்களோட உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் நிறைவு பெறுவது தருண் டக்கீஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்